சுவையான தேனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய லாலிபப்பை வீட்டிலே எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நம்ம இதில் மாதுளை பழத்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ண போகிறதில்ல. வாங்க ப்ரோமோகனேட் லாலிபப்பை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் லாலிபாப்க்கு ரெண்டு மாதுளை பழத்தை உரிச்சு எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறேன். நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஜூஸரில் போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் மாதுளை பழம் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். மிக்சியில் அரையாது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதோடய ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு ஜூஸை. இப்போது பேனில் அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். சர்க்கரை லைட்டாக கரைஞ்சி மேலே நல்லா பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். சர்க்கரை இன்னமும் கொஞ்சம் கரையணும். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். சர்க்கரை ரொம்ப கேரமலைஸ் ஆகக்கூடாது. கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மாதுளை ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இறுகி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்கள் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். மாதுளை பழத்திலேயே இனிப்பு இருக்கனால நமக்கு அரைக்கப் அளவுக்கே சுகர் கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ண ஜூஸு சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது நல்லா இறுகி வரணும். இறுக இறுக நல்லா கலர் மாறுறது தெரியும். லைட் கலர்லேருந்து டார்க் கலர் மாறி சூப்பராக இருக்கும் மாறும்போது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சமும் நமக்கு கெட்டியாகணும். ஸோ நான் அதனால் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இதை நல்லா இறுகி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. மேலேயும் நல்லா பார்த்தீங்கன்னா நுரைச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணதை கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பாருங்கள். கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்திருக்கும். நம்ம பாகுலாம் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா உருண்டு வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா உருண்டு வரும். உருண்டு சாக்லேட் மாதிரி இருக்கும் ரவுண்டாக. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டு வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சிடணும். நான் பட்டர் பேப்பரில் ஸ்பூனை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நடுவில் டூத்பிக் இருந்துச்சுன்னா அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சென்டராக வைங்க.
இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 4 மணி நேரம் இதை அப்படியே விட்டுறணும். உங்ககிட்ட டூத் பிக் இல்லைனா நீங்கள் நார்மலாகவே இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு 4 hours கழிச்சு தான் எடுத்திருக்கேன், பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 4 மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் டூத் பிக் இன்செர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். சுவையான ப்ரோமோகேனட் லாலிபாப் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க.